இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஈச் ஒன் ஆஃப் யூ எஸ்பெஷலி ஆன் திஸ் வெனஸ்டே. அண்ட் டுடே வி ஆர் ஹேவிங் அவர் பைபிள் ஸ்டடி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு என்று சொல்லி நாம் யாவரும் வந்திருக்கிறோம். இந்த பாகத்தில் கூட போன வாரத்தினுடைய கிறிஸ்துவனுடைய சித்தத்தில் நினைத்திருப்பதனுடைய இரண்டாவது பாகத்தில் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க வருகிறோம். பிரியமானவர்களே, and today we are going to look at the second part of the topic, especially abiding in the will of God. இந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நேரத்தில் கூட கண்களை மூடி நாம் சற்று நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let's pray. ஜெபிப்போம். நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கும் பொழுதும் கூட இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடிய நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கம் ஹோலி ஸ்பிரிட், கம் இன் தி மிட்ஸ் ஆஃப் அஸ் அஸ் வி மெடிடேட், அஸ் வி ஸ்டடி அபான் யுவர் வேர்ட். ஹெல்ப் அஸ் டு லேர்ன் அண்ட் பீ வித் அஸ் ஓ லார்ட். கிவ் அஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், யுவர் விஸ்டம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த உங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், நம்ம யாருக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் பாடும். இயேசுராஜா வந்திருக்கிற இந்த பாடலை நான் பாடுவோமாக்க. இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுபொரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுபொரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என்பதனே. உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என்பதனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்க மத்தியில கர்த்தர் வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உடைய நாமத்தில கூட வருகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் இருக்கிறதான எந்த இடத்திலும் என் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியான.
be with them and guide them, oh Lord. And once again, I would like to welcome all of you for today's Bible study. பிரியமானவர்களே, போன வாரத்தில் நான் பார்த்த ஒரு வேத ஆராய்ச்சி, குறிப்பாக இந்த கிறிஸ்டியன் லிவிங் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதானே, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய தொடர்ச்சியில கிறிஸ்துவனுடைய சித்தத்தில் நிலைத்திருப்பதை குறித்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்டியன் லிவிங் சீரீஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி, வி ஆர் லுக்கிங் அட் அபைடிங் இன் தி வில் ஆஃப் காட், அண்ட் டுடே வி ஆர் லுக்கிங் அட் திஸ் பார்ட் டூ. பிரியமானவர்களே, இன்றைக்கு இரண்டாவதான பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது பாகத்துல குறிப்பாக கர்த்தருடைய சித்தத்தை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது, இன்றைக்கு இதனுடைய அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபைண்டிங் காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கான நிபந்தனைகள் அல்லது தன்மைகள், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆர் தேர் டு ஃபைண்ட் காட்ஸ் வில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அவருடைய சித்தத்தை இதனால் அறிந்து கொள்வதற்கு அதற்கான நிபந்தனைகள், அதற்கான தன்மைகள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, ட்ரஸ்ட் இன் தி லார்ட், கர்த்தர் பேரிட நம் முழு விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டு ஃபைண்ட் காட்ஸ் வில் இஸ் தட் ட்ரஸ்ட் இன் தி லார்ட். முதலாவது காரியம், கர்த்தரில் அதிகமாய் நாம் விசுவாசிக்கிறவர்களாக, அவரை அதிகமாய் நாம் நம்புகிறவர்களாக, நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேடலு கூட நீதிமொழிகள் 3:5-6 இதை நாம் வாசிப்போமாக. Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தரில் நாம் அதிகமாய் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, மெய்யாகவே அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் இந்த நம்பிக்கை, அவர் பேரில் வைக்கிற நம்பிக்கை நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்கிறவதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, So do not lean on your understanding. That's the verse is teaching us. And in all your ways, acknowledge him. And he will definitely will direct your paths. So trust in the Lord with all your heart. That is the first condition to find God's will. பிரியமானவர்களே, முதலாவதான ஒரு தன்மை, அதாவது ஒரு நிபந்தனை என்னவென்றால், கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, the second thing that we are going to look at is that waiting on the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வெயிட்டிங் ஆன் த லார்ட். பிரியமானவர்களே, நாம் கவனிப்போமாக சங்கீதம் 25 சரிங்களா, சங்கீதம் 25 இந்த வெரி சீம் சாம் 25 two different verses, one is verse 5, another is verse 21. பிரியமானவர்களே, சங்கீதம் 25 வசனம் 5 மற்றும் 21 இந்த ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்போமாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும், நான் உமக்கு காத்திருக்கிறேன். இந்த ரெண்டு வசனங்களை நான் சேர்த்து நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, Lead me in your truth and teach me, for you are my God of my salvation. On you I wait all the day. Let integrity and uprightness preserve me, for I wait for you. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் நாள் முழுவதும் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். As the psalmist said, on you I wait all the day. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏதேதோ விஷயங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். சில வேளையிலே ஜனங்க நம்ம இடத்துல சொன்ன, we wait for people's their promises. We wait for them to fulfill their promises.
சில வேளையில் மனுஷங்க நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். சில வேளையில் அது நடக்கிறது இல்லை. சில நேரத்தில் பிரியமானவர்களே அது நிறைவேறாமல் போகிறதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வசந்த பிரகாரமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த நாளிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, in the garden of Gethsemane, Jesus was waiting upon to hear his father's will. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை கேட்பதற்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி கூட அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இரண்டு காரியத்தை பார்த்தோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, the condition to find God's will, the third thing is that submit to God's will. பிரியமானவர்களே, மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நாம் தெரியும் பொழுது அது எவ்விதமாக இந்த நாளில் காணப்பட்டாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிவது, அதற்கு நாம் அடங்கியிருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த நாளிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ரோமர்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 1 அண்ட் 2, ரோமர் 12 அதிகாரம் வசனம் 1-2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. தமிழை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The three things that to find God's will is that first, trust in the Lord. Secondly, waiting on the Lord. And thirdly, submit to God's will. மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். பிரியமானவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் பேரில் முழு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சமிட் டு காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுவதுமாக நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இதுதான், அதாவது கர்த்தருடைய அவருடைய சித்தத்தை நாம் பகுத்தறியத்தக்கதாக அதை கண்டுபிடிக்கத்தக்கதாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான தன்மைகள். அடுத்ததாக பிரியமானவர்களே, ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில். இரண்டு அடுத்து பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் எவ்விதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக த்ரூ தி வேர்ட் ஆஃப் காட். முதலாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய இந்த நாளிலே வேதத்தில் அவருடைய வார்த்தையில நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். நாம் பார்ப்போமாக 2 தீமோத்தேயு 3 வசனம் 16-17, 2 Timothy 3:16-17. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. தமிழ்ல இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருள பண்ணியிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அது அவருடைய வார்த்தை, இட் இஸ் காட்ஸ் வேர்ட்.
வேதம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறதா இருக்குது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. And we know that God's word is a living word. Sometimes people will think it was written long ago, that it is not relevant for today's present time. பிரிமனுவிலே சில வேளையில வேதம் என்பது அது அந்த காலத்தில் எழுதப்பட்டது, அது இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது பொருத்தமா இருக்காதுன்னு சொல்லி சில வேளையில் அநேக நேரத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியாக இல்லை பிரிமனுவிலே, கர்த்தருடைய வார்த்தை அது என்றென்றும் மாறாததா இருக்கிறது, என்றென்றும் மாறாததா இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதுனால அது நம்மோடு இன்றைக்கும் பேசுகிறதா இருக்குது. For God's word is a living word and he speaks to us even today. இந்த காலகட்டங்களில் கூட அது நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தையை நாம் கவனிப்போமாக. சங்கீதம் 119:105 வசனம், Psalm 119:105, Your word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய சித்தத்தை எப்படியா நாம் தெரிந்து கொள்வது? How to find God's will through the word of God. Secondly, leading of the Holy Spirit. இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். இதை எங்க பார்க்கலாம்? யோவான் 16:13, John 16:13. However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak. And he will tell you things to come. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அந்த இறுதியாக இருக்கிற அந்த வசனத்துல வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். He will tell you things to come. அதுல பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி சில வேளை நாம் என்னது அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், இதனால் நம் யாவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில வாசம் செய்கிறார், நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் இந்த நாளிலே நம்மை இந்த ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இரண்டாவதாக பார்க்கிற காரியம், லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இரண்டாவதாக பார்க்கிறது, எவ்விதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வழி நடத்துதல் மூலமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய உடன் விசுவாசிகள், நம்முடைய சபையார், நம்முடைய உடன் விசுவாசிகள், போதுகர், இவ்விதமாக இவங்க மூலியமாக நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அண்ட் தேர்ட்லி, ஹவ் டு ஃபைண்ட் காட்ஸ் வில், அட்வைஸ் ஆஃப் பிலீவர்ஸ். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு, அதனால தான் சபையாரை கொடுத்துருக்காங்க, இந்த நாள்ல நமக்கு போதுகிரமானவர்களை கொடுத்திருக்காங்க. That is the reason that we have been planted in among the believers. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவங்களெல்லாம் வச்சிருக்கிறார் என்றால் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறார். அதனால இதோ ரொம்ப கவனமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த நாள்ல கவனமாக நாம் பார்க்க வேண்டும். கவனிப்போமாக, Proverbs 24:6, நீதிமொழிகள் 24:6. For by wise counsel you will wage your own war, and in a multitude of counselors there is safety. தமிழ்ல வாசிக்க, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஏமா பிரியமானவர்களே, ஆலோசனைக்காரர்கள், நமக்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருப்பது முக்கியம். அதன் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு இந்த சபையாரை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இந்த நாளிலே இந்த விஷயத்துல நமக்கு ஆண்டவர் கிருபை செய்தவராக இருக்கிறார். அதனால் ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும், நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். பிரியமாக உங்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் வைத்திருக்கிற அநேக சபையருக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank God that you have been planted in the among of believers, that they will give you good advice. நிச்சயமாகவே அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், சில வேளையில வேத வசனமோ அல்லது சில வேளையில ஆண்டவருடைய வழி நடத்துதலோ அல்லது இந்த நாளிலே மற்றவங்க கொடுக்குற ஆலோசனையோ அப்படியா இல்லாதபடி, சில நேரத்தை நம்மை சுற்றியுள்ள நிறைய தேவைகளை நாம் பார்க்கலாம். How to find God's will. Look out for the needs. சில வேளையில பிரியமானவர்களே, நம் மத்தியில சில தேவைகள் அங்க இருக்கும். அந்த தேவைகள் இந்த நாளிலே அது ஆண்டவர் ஏன் அதை நமக்கு காட்டுகிறார் என்றால், why that God is showing that particular need to you. பிரியமானவர்களே, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அந்த சித்தத்தை, அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் இந்த நாளில் உங்களுக்கு செய்யும்படியாக அந்த ஒரு தேவை உங்கள் முன்பதாக வைக்கிறவராக இருக்கிறார். அதனால் இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு சுவிசேஷம் சொன்னால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்னு நம்ம சொல்கிறோம், அது சொல்கிறதுக்கு முன்பாக வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படி சொல்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த யாருக்கிட்ட நம்ம இந்த வார்த்தையை நம்ம கொடுக்குறோமோ, இந்த அன்பை நம்ம கொடுக்குறோமோ, டு ஹூம் தட் யூ கோயிங் டு ஷேர் த லவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நீட் தியர் நீட்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்களுடைய தேவைகளை முத நாம் சந்திக்காம வேதம் அப்படி சொல்லுகிறது இப்படி சொல்லுகிறது நம்ம சொல்லும் பொழுது அது எந்த விதத்துலையும் அது அவங்களுக்கு அது நிச்சயமாகவே அது பலன் அளிக்காது பிரியமானவர்களே. அதனால் இதை நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இந்த நாளில் இருக்கு. அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்துருக்காரு. The next thing is that watch for spiritual gifts. They indicate what type of service God wants. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சில வரங்களை கொடுத்துருக்காரு சரிங்களா, சில தாளந்துகளும் கொடுத்துருக்கிறாரு. இதனாலே இந்த வரங்கள் நமக்கு என்ன செய்யும் என்றால், ஆண்டவர் எப்படி போன்ற இந்த நாளிலே ஒரு ஊழியத்தை அவருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதன் மூலமாக கூட இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். Imagine that you can sing well. Definitely, you can serve in the worship. பெரியமானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு பாடுற தாளத்தை கொடுத்தோம்னா இந்த நாளில் பெரியமானவர்களே அதை வந்து நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஒரு தேவைக்குன்னு சொல்லி இந்த நாளிலே நாம் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நிறைய வரங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு, தாளந்துகளும் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை வைத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தவராக அவர் இருக்கிறார். அதனால் இந்த நாளில் அதை நம்ம அடக்கி வைப்போம் என்றால், if you don't submit to the will of God, definitely all these talents, all these gifts will be wasted. பிரியமானவர்களே, இதை நாம் பயன்படுத்தலனா இது வந்து பிரயோஜனமற்றதாக போய்விடும் பிரியமானவர்களே. அதனால் ரொம்ப கவனமாக இதை நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி நாம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக பிரியமானவர்களே, டு ஃபைண்ட் காட்ஸ் வில் இட் நீட்ஸ் எ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தில் காலடி எடுத்து வைப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த நாளில் இருக்கிறது. We know about Abraham. He stepped out of his hometown and went to where God has shown him. பிரியமானவர்களே, ஆபிரகாம் வந்து அவருடைய தகப்பன் வீட்டை விட்டு இந்த நாளிலே அவர் ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு காலடி எடுத்து வைத்து தான் அவர் வெளியே சென்றவராக இருக்கிறார். ஒரு அறியாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி அவர் அப்படியாக போனவர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் தகப்பனாக அவர் நாளிலே அவர் அழைக்கப்படுகிறது நாம் கவனிக்கிறோம். அது போல சில வேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் we need to take a step of faith. பிரியமானவர்களே, விசுவாசத்துல நாம் காலடி எடுத்து வைப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில பல விதமான குழப்பங்கள், பல விதமான இந்த நாளில் சிந்தனைகள் சரிங்களா, இப்படி போனால் சரியா இருக்குமா அப்படி போனால் சரியா இருக்குமானு சொல்லி இந்த நாளில் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. When we have too many things in our mind and in our hearts, definitely it will be difficult to discern God's will. நிறைய காரியங்கள் நம்முடைய சிந்தையில ஓடிக்கொண்டு இருக்கும் என்றால் அதனால எதையும் நம்மால யோசிக்க யூகிக்க முடியாது. அதன் அடிப்படையில் பிரியமானவர்களே, let the peace of God be at your center of your heart. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துடைய மையத்தில் இருக்கும் என்றால், அது ஆளுகை செய்யும் என்றால்,
நிச்சயமாகவே இந்த நாளிலே அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால் இந்த காரியங்களை நாம் கவனித்தோம். எவ்விதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, அதே நேரத்தில் இந்த சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் கடந்து போகிற நேரத்தில் இந்த ஒரு முயற்சியில in our efforts to know God's will, we must avoid all these pitfalls. And we're going to look at that. The நாள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்கிற இந்த ஒரு முயற்சியில அடுத்து வருகிற இந்த ஒரு சில இந்த நாளிலே கவனிக்க வேண்டிய விஷயங்களே இந்த நாளில் இதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு சில ஆபத்துகள் இருக்கிறது, இதை நம்ம கவனமாக இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவதாக பார்க்கிற காரியம், வாட்ச் ஃபார் த ஃப்ளஷ், டோன்ட் சூஸ் ஃபார் நேச்சுரல் டிசையர்ஸ். பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் சில வேளையில் சரிங்களா, மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் ஒருவேளை ஆண்டவர் வந்து யாருமே எனக்கு காட்டல, சில நேரத்தில் வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாலிப அதாவது வாலிபர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை, இவங்களை தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நேச்சுரலாக அவங்களுடைய மாம்சத்துக்கு அவங்க இடம் கொடுத்துருவாங்க, பார்க்க அழகாக இருக்கிறாங்க அப்படி சில ஆண்டவருடைய சித்தத்தை காத்திருக்க மாட்டாங்க. சில வேளையில் பணம் நிறையா வருது, பரவாயில்ல இது ஆண்டவருடைய சித்தம் தான் போடுறது சொல்லி சில வேளையில் அப்படியும் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் டு நாட் ஃபால் ஃபார் த ஃப்ளஷ். சில நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த மாம்சத்துக்கு நம்ம குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரிங்களா, இந்த நாளில் கவனமாக இதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, அடுத்ததாக பிவேர் ஆஃப் கவுண்டர்ஃபீட்ஸ், சேட்டன் வில் மிஸ்லீட். பிரியமானவர்களே, சில வேளையில் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஏதோ ஆண்டவருடைய சித்தம் போலவே இருக்கும், ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா அது பிசாசானவனுடைய அவனுடைய திசை திருப்பும்படியான ஒரு வழிமுறையாக இந்த நாளில் இருக்கும், அவனுடைய ஒரு யுக்தியாக இந்த நாளில் அது காணப்படும். இது ரொம்ப கவனமாக இந்த நாளில் இருக்கணும். We must beware of the counterfeits of the fake things that Satan will lead us to. Sometimes we thought it's God's will, but it's not. சில நேரத்தில் நாம் நினச்சிக்குவோம் அது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறுதியில் பார்த்தீர்கள் என்றால் அது பிசாசானவன் நம் திசை திருப்பும்படியான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி. And thirdly, world can distract. Love of money, position, status, security, all these things will definitely distract. பிரியமானவர்களே, சில வேளையில் இந்த நாளில் உலகம் நம்மை திசை திருப்பக்கூடும். உலகத்தில் வாழுகிறோம், அநேகத்தில் உலகத்துக்குள்ளாக நாம் போகிறோம், வேலைக்கு போகிறோம், சரிங்களா, நிறைய காரியங்களை படிக்க போகிறோம். We enter into the world to learn, to work, and that is where we earn our income. So we cannot run from the world. Indeed, but at the same time, we must be beware of the love of money, position, status, and security. பிரியமானவர்களே, இந்த பண ஆசை, பொருள் ஆசை மற்றும் பதவிக்கு ஆசை, இந்த நாளில் இதை குறித்தான இந்த சில விஷயங்களுக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுவும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து நம்மை திசை திருப்பிவிடும். And all this love, the worldly love, the worldly desires will definitely distract us from God's will. ஆண்டவருடைய வழியிலிருந்து, ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து நம்மை திசை திருப்புகிறதாக அவை இருக்கிறது. பிரியமானவர்களே, சின்னத்தில் பிரியமானவர்களே, we must watch for the rational mind. Of course, we cannot deny the logical thinking, but at the same time, the verse says, right, do not lean on your own understanding. அப்படின்னு அதை நாம் கவனிக்க வேண்டும். வி மஸ்ட் பிவேர் ஆஃப் தட். சில பேர் பிரியமானவர்கள் பகுத்தறிவு, அதாவது பகுத்தறிவாக நம்ம யோசிக்கணும், ரொம்ப லாஜிக் திங்கர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ளாக வரும் பொழுது, சரிங்களா, நம்முடைய லாஜிக்கல் திங்கிங் அல்ல, ஆண்டவருடைய திங்கிங் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. God says, right, I know the plans for you, plans to prosper. பிரியமானவர்கள், ஆண்டவர் சொல்கிறார்ல, என்னுடைய நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார்ல, உன்னை குறித்தால் என்னுடைய நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார்ல, உன்னை சிரிப்பாக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படியான அவருடைய நினைவுகள் தான் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. சில வேளை நம்முடைய லாஜிக்கல் திங்கிங், வி டோன்ட் நோ அவர் லாஜிக்கல் திங்கிங் வில் ப்ராஸ்பரஸ், பட் இன்டீட் காட்ஸ் திங்க், ஹீஸ் வே ஆஃப் திங்கிங் வில் ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹீஸ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பரஸ். பிரியமானவர்களே, அவருடைய திட்டம், அவருடைய யோசனைகள் நம்மை இந்த நாளிலே நிச்சயமாகவே
ஆசீர்வதிக்கும்படியான எண்ணங்கள் தான் சமாதானத்துக்குரியவைகளாக அவைகள் இருக்கிறது என்று சொல்லிதான் பார்க்கிறோம். அடுத்ததாக பெரிய மனுவலி ஆண்டுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நமக்குள்ளாக வரும் பொழுது when we have God's will, definitely we will have the fear and there would be a fear of adequacy as well. சில வேளையில அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, அந்த சித்தத்தை என்னால் செய்ய முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு என்னது ஞானம் இருக்கிறதா, அனுபவம் இருக்கிறதா, தாளம் இருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய இல்லாமையை குறித்து தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிறோம். You will think of all those things that we don't have. சில வேளையில் இல்லாதது குறித்து தான், என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அது குறித்து தான் யோசிச்சு பயந்துட்டு ஆண்டுடைய சித்தம் இந்த நாளில் ஆண்டவர் அந்த சித்தத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் Indeed, he will lead you and he will guide you and he will be your strength. பெரிய மனுவே ஆண்டவர் ஒரு சித்தத்தை நம்ம மத்தியில் வைக்கிறார் என்றால் அந்த சித்தத்தை முடிப்பதற்கு அந்த சித்தத்திலே நடந்து செல்வதற்கு அதற்கேற்ற பக்குவத்தையும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களோடு கூட அவர் செல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பெரிய மனுவே weaknesses does not disqualify. பிரியமானவர்களே, நம்ம இடத்துல சில பலவீனங்கள் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சித்தம் அப்படி சொல்லி வரும் பொழுது அந்த பலவீனங்கள் நம்மை சித்தத்தை செய்வதற்கோ அந்த சித்தத்தில் நிலைத்திருப்பதற்கு நம்மை நிராகரிக்காது, நம்மை ரிஜெக்ட் பண்ணாது, டிஸ்குவாலிஃபை பண்ணாது. சரிங்களா? இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறார். Christ will strengthen us and he will use us. சில வேளையில நம்முடைய கடந்த கால சூழ்நிலைகள் அதனால அதுவே நம்ம திருப்பி திருப்பி நம்மை பயமுறுத்தும், நமக்குள்ளாக ஒரு தீழ் வருகிறதா இருக்கிறது. And we see some of our past will haunt us and remember that you have been saved and you have been washed by the blood of God and you have been made worthy to do his will. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால நம்மை கழுவி நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் வைச்சிருக்கிறாரு. அவர் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் கொடுத்தார் என்றால், அவர் கொடுத்த ஊழியம், அவர் கொடுத்த சித்தம் என்றால் அவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கும் பொழுது இதை எப்படியாக தெரிந்து கொள்ளலாம், இதை எப்படியாக நாம் கண்டுபிடிக்கலாம், இதை எப்படியாக நிலைத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இது வந்து ஒரு கலவையாக இந்த நாளிலே காணப்படுகிறது. It is God's will comes to us and how that we can know this God's will is that it is a combination of several factors. பிரியமானவர்களே, சில கலவையான விஷயம், அதாவது ஒரு சில விஷயங்கள் அது அதில் கடந்து இருக்கிறது. கவனிப்போமாக இந்த நாளில் பிரியமானவர்களே, when the word of God, firstly, when the word of God, the impulse of the Holy Spirit, பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவருடைய தூண்டுதல், the impulse of the Holy Spirit, and circumstances, சில வேளையில் பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகள், இதையெல்லாம் ஒன்றிணைந்து வரும் பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாளிலே எனக்குள்ளாக ஒரு அல்லது நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகிறது, நாம் கர்த்தருடைய சித்தத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி. The word of God, the impulse of the Holy Spirit and the providential circumstances are in harmony. I can be very sure that I am acting in accordance of the will of God. பிரியமானவர்களே, இது எல்லாம் நான் ஆண்டவருடைய சித்தத்தில் நிலைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவருடைய தூண்டுதல் மற்றும் இந்த சூழ்நிலைகள், நம்மை சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைகள், இது எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் கவனமாக நாம் கவனித்து அதன் பிரகாரமாக நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சித்தத்தில் நாம் நினைத்திருக்கிறோம் என்பதில் ஐயமே இல்லை, சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அதனால் தொடர்ந்து நாம் கவனமாக அவருடைய சமூகத்தில் உறுதியாக நாம் காத்திருப்பமாக லெட்ஸ் வெயிட் அப்பான் தி லார்ட். நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். ஒரு விஷயத்தை ஒரு காலகட்டத்தில் நாம் செய்வோமாங்க. வி ஜஸ்ட் நீட் டு டூ ஒன் திங் அட் ஒன் டைம். இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். In order to move to the next level, God will definitely will give his light to us, to shine upon us, to show the way. நிச்சயமாகவே அவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
A life worth living is life is in the center of God's will. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தில் அதன் மையத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நாளிலே அந்த அப்படியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். லைஃப் வில் பி மிசரபிள் லிவிங் அவுட் ஆஃப் காட்ஸ் வில். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்துக்கு புறமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையிலே இந்த நாளில் காணப்படும். பிரியமானவர்களே, வேதனைக்குரிய ஒரு காரியமாக கபடி கடங்கமாக இந்த நாளில் காணப்படும். ஸோ லெட்ஸ் மேக் காட்ஸ் வில் இன் அவர் சென்டர் ஆஃப் லைஃப். சாதனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய சித்தத்தில் நாம் நிலைத்திருப்போமாக. லெட்ஸ் கண்டினியூ டு அபைட் இன் தி வில் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய சித்தத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்க கமெண்ட்ஸ் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த அப்பா வேத ஆராய்ச்சியின் மூலமாக உடைய சித்தத்தில் நிலைத்திருப்பதை குறித்து நீர் கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி. அப்பா நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வசனங்கள், கேட்ட ஒவ்வொரு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறேன். Help us, O Lord, to abide ourselves in your will. கத்து தொடர்ந்து சித்தத்தில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்ய எல்லா துணிகன மகிமை யாவுக்கு ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி, கத்து செய்த சகல உபகாரங்களையும் வருவாரே. ஆமென்.